हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு வந்து என்னோட சேனல்ல ஸ்பெஷல் ரெசிபி ஒன்னு செய்ய போறேன் அதாவது வந்து கேக் ஓகே கேக் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நமக்கு எல்லா ஈவென்ட்ஸ்க்கும் கேக் தான் ஞாபகம் வரும் बर्थडे கிறிஸ்மஸ் நியூ இயர் இதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா அகேஷனுக்குமே கேக் தான் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் சோ நான் செய்ய போற கேக் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் பனானா கேக் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெசிபி நான் போட்டுருக்கேன் मफिन्स அதாவது கப்கேக் மாதிரி அது வந்து சாக்லேட் சிப் மஃபின் அப்படினு சொல்லிட்டு நான் எர்லியர் வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் சோ என்னோட சேனல்ல ரெஃபர் பண்ணுங்க அந்த வீடியோக்கு சோ இன்னைக்கு வந்து சாக்லேட்டையும் பனானாவையும் mix பண்ணி ஒரு கேக் செய்ய போறோம் இதுல வந்து நம்ம milk ஆட் பண்ண போறது கிடையாது eggs ஆட் பண்ண போறது கிடையாது just கோகோ பவுடர் பனானாவை வந்து மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு இந்த கேக் இருக்க போகுது சோ இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க फर्स्ट வந்து பனானா பனானா வந்து ரெண்டு பனானா எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பனானா ரெண்டு பனானா அத வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸா இப்படி வந்து வெச்சுக்கலாம் இத வந்து அப்புறம் நம்ம பியூரி மாதிரி இத செய்ய போறோம் அத நம்ம லேட்டரா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இருக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்ல அப்படினாக்க நீங்க வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம் சோ இது வந்து 1 1/2 கப் இருக்கு நெக்ஸ்ட் வந்து salt தேவையான அளவு ரொம்ப கம்மியா இருந்தா போதும் கேக்குக்கு சோ ஸ்வீட் தான் அதிகமா இருக்க போது இல்லையா சோ கேக்கு என்ன salt வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எப்பவுமே கம்மியா எடுத்துக்கணும் கம்பேர் டு பேக்கிங் பவுடர் சோ இது வந்து 1/4 டீஸ்பூன் இது வந்து 1 டீஸ்பூன் அடுத்து இது வந்து கோகோ பவுடர் ஓகே சோ கோகோ பவுடர் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன் நானு அடுத்து வாட்டர் வச்சிருக்கேன் नेक्स्ट வந்து இது பாத்தீங்கன்னா just toppings மாதிரி அதாவது நட்டியும் நம்ம வந்து mix பண்ண போறோம் சோ நல்லா இருக்கும் மஞ்ச் பண்ணும்போது மேலே வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவி விட போறோம் அடுத்து வந்து sugar sugar வந்து 3/4 கப் இருக்கு சோ மெஷர்மென்ட் கப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க இந்த மெஷர்மென்ட்க்கு கேக் வந்து சூப்பரா வரும் சோ இத வந்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க எர்லியரா சொன்ன மாதிரி பனானாவை பியூரி மாதிரி செய்ய போறோம் இல்லையா சோ இந்த பனானாவையும் sugar-ஐயும் வந்து நல்லா வந்து blend பண்ணிக்கோங்க சோ அதுதான் இப்ப நான் செய்ய போறேன் sugar வந்து நீங்க white sugar கூட எடுத்துக்கலாம் ना वो ब्राउन शुगर यूस पड़े सो ब्लेंड पड़ा इंब ना ब्लेंड पड़ी एट पाती ना प्यूरी मादी ना इप्ली आो वो नम्बर एक इतमी उन्होंने जलिक आलरे वो नरिया फ्लॉर वह जली कंडीशन सो ना अब यूस पड़ी करें इत व फ्लॉर इतना आल पर्पस् फ्लॉरो इले मैदावो फर्स्ट एमारी जलीचिक्लो इतकूँ वह ना कुको पउडर पटक इू बेकिंग सोडा बेकिंग पाउडर अप्रम साल्ट इदेल्लामे पोट्टु नाम एड पण्णिक्कलाम ना मिक्स पड़ा नम्बर एल पउडर ना मिक्स पड़को ओके नेक्स्ट वो नम अरे व्यूरी वो नम आड पड़ा आड पड़िया बनाना प्यूरी सो इतना पउडर ना वो मिक्स पड़ा இப்ப நான் எடுத்துக்க மாதிரி கீழ வந்து ஒரு பேஸ் பவுல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சோ உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் டக்குனு வந்து பண்ணிக்கலாம் நம்ம இல்லனாக்க இந்த மாதிரி இப்ப நான் யூஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம்
ஸோ கம்பல்சரியாக வேணும்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், எடுத்து வச்ச வாட்டரு. ஸோ வாட்டர் வந்து ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க வாட்டரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஹாஃப் கப் வாட்டர் வந்து ஃபுல்லாகவுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணதில் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது அது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் திக்கு தான். இப்போ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின மிக்சட் நட்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி கூட கடையிலலாம் விற்கிது, அவங்களே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இதை நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ண கேக் வந்து இது தான் ட்ரை பண்ணதில். ஸோ அப்போ வந்து வீட்டில் கேஷ்யூ நட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ கேஷ்யூ நட்ஸ் போட்டு தான் நான் பண்ணேன். இல்லை வால்நட் இருந்ததுன்னா அது கூட பண்ணலாம் நீங்கள். இது வந்து மிக்சட் நட்ஸு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓவனில் வைக்கிறதுக்கான பேஸ் இது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது வந்து பிளெயினாக இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆயிலோ கீயோ எதுனாலும் ஓகே தான், நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தானே போட்டு இந்த கேக் பண்ணுறோம். ஸோ இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்து கொஞ்சம் தூவி விட்ருங்க. இப்போ வந்து கேக் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரை இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து கேக் பேட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இந்த பேஸில். இதை வந்து இப்படி தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதாவது கடையில் வந்து மில்க் சாக்லேட் சிப்ஸ்னும் விற்கும், டார்க் சாக்லேட் சிப்ஸ்னும் விற்கும். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் டார்க் சாக்லேட் அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சம் கசப்பு ஏற்படும். இல்லை வீட்லேயே உங்களுக்கு சாக்லேட் இருக்குன்னா நீங்களே வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ரொம்ப பிளெண்ட் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இப்போ பார்லாம் இருக்குது, சாக்லேட் பார்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை கூட நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் வந்து கடையில் வாங்கின சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இதில். இதில் வந்து அப்படியே நம்ம ரொம்ப ரேண்டமாக அப்படியே தூவி விட்டுருலாம் இதில். நான் பண்ண போகிற இந்த சாக்லேட் பனானா கேக் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நான் ஓவனில் பண்ண போகிறேன். ஓவன் வந்து ப்ராப்பர் ஓவன். இங்கே யூகே, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து அடுப்புக்கிடையே ஓவன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இனிஷியலாக ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஒரு 10 minutes போல் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 40 minutes வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆகும், பேக் ஆகும். ஸோ 180°C அந்த டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் த்ரோ அவுட் வச்சுக்கணும். 40°C வந்து இந்த கேக் வந்து பேக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ்ஸு. ஸோ நான் டெக்ஸ்டாகவும் நான் ஆட் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாக்கோ சிப்ஸும் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓவனில் வந்து 10 minutes ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ண இந்த இதை வந்து உள்ளே வச்சிடலாம். 40 minutes அதோட டைம் டியூரேஷன். ஸோ 40 minutesல இந்த கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பனானா இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மேலே அந்த மில்க் சாக்கோ சிப்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் சும்மா இல்லாமல் ஜஸ்ட் வந்து வியூவர்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி என்னோடய வாய்ஸில் இப்போ நான் ஒரு சாங் நான் பாட போகிறேன். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான சாங். எனக்கே நான் நினச்சிப்பேன், ஓகே இந்த சாங் வந்து என்னோடய வாய்ஸ்க்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலி கர்நாடிக் இதெல்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட்டு வந்து சினிமா மியூசிக்னாலும் சரி, டிவோஷனல் மியூசிக்னாலும் சரி, ஜஸ்ட்டு கேட்டு பாடுறது தான். சின்ன வயசுலனே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்காக. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நெல்லு பொண்ணே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன,
ஏன் அவசரம் என்ன அவசரம் நெல்லு பொண்ணே, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல, இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத, இன்னும் பேசக்கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நனையல, இப்ப மழை போல நீ வந்தா கடல் போல நான் இடுவேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நெல்லு பொண்ணே. ஓகே, ஸோ வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம உள்ளே வைக்கலாம். இப்போது இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஓவனுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகாஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம உள்ளே வைக்கும் போதும் எடுக்கும் போதும் உங்கள் கை வந்து ஹர்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த கேக் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த கேக்கை வந்து அப்படியே ஃப்ரீயாக எடுத்துடலாம் வெளியே. ஸோ இந்த கேக் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒட்டாமல் வரணும். பார்த்தீங்கனாக்கா உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்தாலும் இதில் வந்து ஒட்டவே கூடாது, ஒட்டா மீனாக வந்து நடுவுலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நான் அதை வந்து ஒரு பீஸாக வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ஒரு ஒரு லேயருமே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா புதுசாக ஏதாவது ரெசிபிஸ் செய்யணும் இல்லை கேக் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். பழைய வீடியோஸும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.